டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 22 காட்சி பள்ளத்தாக்கை குறித்த திருவாக்கு. வீட்டு கூரைகளின் மேல் நீங்கள் அனைவரும் ஏறி இருக்கிறீர்களே, உங்களுக்கு நிகழ்ந்தது என்ன? ஆரவாரம் நிறைந்த நகரமே, அக்கழித்து அமர்க்களப்படும் பட்டணமே, உங்களிடையே கொலை செய்யப்பட்டோர் வாளால் வெட்டி வீழ்த்தப்படவில்லை, போர்க்களத்திலும் செத்து மடியவில்லை, உங்கள் தலைவர்கள் அனைவரும் ஒருங்கே ஓட்டமெடுத்தார்கள், அம்பு எய்யாமலே அவர்கள் பிடிபட்டார்கள், உன்னிடத்தில் இருந்தவர் யாவரும் வெகு தொலைவிற்கு தப்பியோடியும் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சேர கைதானார்கள். ஆதலால் நான் என்னை உற்று நோக்காதீர்கள், நான் மனம் கசந்து கதறியாள விடுங்கள், என் மக்களாகிய மகளின் அழிவை குறித்து என்னை தேற்ற முயலாதீர்கள் என்றேன். ஏனெனில் அமளியும் திகிலும் நிறைந்த நாள் அது, மக்கள் மிதிபடும் நேரம் அது, என் தலைவராகிய படைகளின் ஆண்டவரது நாள் அது. காட்சி பள்ளத்தாக்கில் இது நிகழ்கிறது. மதிர்ச்சுவர்கள் தகர்க்கப்படுகின்றன. மலையை நோக்கி அபயக்குரல் எழுகிறது. ஏழாம் நாட்டினர் அம்பராத்தூணியை எடுத்து சென்றனர். தேர்ப்படையோடும் குதிரை வீரரோடும் புறப்பட்டனர். கீரை சார்ந்தோர் கேடயத்தின் உரையை அகற்றினர். மிக சிறந்த உன் பள்ளத்தாக்குகள் தேர்ப்படைகளால் நிறைந்தன. குதிரை வீரர்கள் உன் வாயில்களில் அணிவகுத்து நின்றனர். யூதாவின் அரண் தகர்க்கப்பட்டது. அந்நாளில் போர்க்கருவிகள் இருந்த வனமாளிகையை நாடினீர்கள். தாவீது நகரின் அரணில் பிளவுகள் பல இருப்பதை நீங்கள் கண்டீர்கள். கீழ்குளத்து தண்ணீரை சேர்த்து வைத்தீர்கள். எருசலேமின் வீடுகளை எண்ணி முடித்தீர்கள். அரணுக்கு வலுவூட்ட வீடுகளை இடித்தீர்கள். இரு மதில்களுக்கும் இடையே பழைய குளத்து தண்ணீருக்கென்று ஒரு நீர்த்தேகத்தை அமைத்தீர்கள். ஆனால் அதை உருவாக்கியவரை நீங்கள் நாடவில்லை. தொலையிலிருந்து அதை ஏற்படுத்தியவரை நீங்கள் கண்ணோக்கவும் இல்லை. அந்நாளில் புலம்பவும் ஓலமிட்டு கதறி அளவும் தலையை மொட்டையடித்து கொள்ளவும் சாக்கு உடை உடுத்தவும் படைகளின் ஆண்டவரான எம் தலைவர் ஆணையிட்டார். நீங்களோ மகிழ்ந்து களிப்படைகின்றீர்கள். எருதுகளை அடித்து ஆடுகளை வெட்டி இறைச்சியை உண்டு திராட்சை ரசத்தை குடிக்கின்றீர்கள். உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கின்றீர்கள். படைகளின் ஆண்டவர் நான் என் காதால் கேட்குமாறு வெளிப்படுத்தியது, நீங்கள் சாகும் வரை தீச்செயலின் கரை கழுவப்படவே மாட்டாது என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அரண்மனை பொறுப்பாளனும் அதிகாரியுமாகிய செபுனாவிடம் சென்று நீ சொல்ல வேண்டியது, நீ உனக்கென்று ஒரு கல்லறையை வெட்டியிருக்கிறாய், உயர்ந்த இடத்தில் அக்கல்லறை இருக்குமாறு அமைத்திருக்கிறாய், பாறையில் உனக்கொரு தங்கும் இடத்தை குடைந்துள்ளாயே, இங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள், இங்கே உனக்கு என்ன வேலை? ஓ மனிதா, ஆண்டவர் உன்னை தள்ளிவிட்டு தூக்கி எறிவார், உன்னை கெட்டியாய் மடக்கி பிடித்து சுற்றி சுற்றி உன்னை சுழற்றி பறந்து விரிந்த நாட்டிலே பந்தாடுவார், அங்கே நீ செத்து மடிவாய், உன் தலைவனின் குடும்பத்திற்கு இழுக்கானவை, உன் மேன்மை மிகு தேர்ப்படைக்கும் அதே நிலைதான், உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கிவிடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தை யாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆனால் அவன் தந்தை குடும்பத்தினராகிய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சிறு கலையங்கள் கிண்ணங்கள் முதல் கலையங்கள் குடங்கள் வரையுள்ள அனைத்து களங்களைப் போல் அவன் மேல் சுமையாக மாட்டி தொங்கினர். படைகளின் ஆண்டவர் உரைத்தது. அந்நாளில் உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட முளை பெயர்ந்து முறிந்து கீழே விழும், அதில் தொங்கிய சுமையும் வீழ்ந்து அழியும் என்கிறார் ஆண்டவர். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.